மெல்பர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தேர்டு ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்சில் அதுவும் ஆஸ்திரேலியாவே அசந்து போகிற அளவுக்கு கபில் தேவே ஹீஸ் மை ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாஸ் யாக்கர் கிங் நட்ராஜன் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிளாக் கேட்ஸ். சேலம் டிஸ்ட்ரிக்ட் தாரமங்கலம் பக்கத்தில் இருக்க சின்னப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்தவர் தான் நட்ராஜன். அவரோட அப்பா பேர் தங்கராஜ், அவர் நெசவு தொழிலாளியாக இருக்கார். அம்மா பேர் வந்து சாந்தா, அவங்க வந்து கறிக்கடை நடத்திட்டு வராங்க. டுவெல்த்து வரைக்கும் அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தார். அதுக்கு மேலே அவரால் ஆவரேஜ் மார்க் எடுத்ததுனால கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்காததுனால அவர் வந்து ப்ரைவேட் காலேஜில் சேர்றார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். அங்கேயும் வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு, அதாவது அவரோட காலேஜ் டீமுக்காக. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அது என்ன எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிறது ஜேபி நட்ராஜன். ஏன்னா ஜேபி ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறது அவரோட மோட்டிவேட்டர். நட்ராஜன் வந்து அவர் ஃபிஃப்த்து படிக்கிறப்பலேருந்து கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவர். ஏன் அப்போ வந்து ஸ்ட்ரீட்டில் அவரோட வயசில் பெரியவங்க எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறப்ப போய் நின்று வேடிக்கை பார்ப்பார். அப்போ வந்து அவர் தான் பால் பொறுக்கி போட்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு தடவை பால் போடுறப்ப தான் அவருக்குள்ளே இந்த ஹைட் அண்ட் டேலண்ட் வெளியே வந்தது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஜேபி, அவர் அதாவது ஜெயபிரகாஷ் வந்து இவனுக்குள்ளே டேலண்ட் நிறைய இருக்குது, இவனை கண்டிப்பாக கிரிக்கெட்டில் சேர்த்துணுன்னு இது பண்ணார். நட்ராஜன் அவரோட காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நட்ராஜனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வேலை கிடச்சிருச்சு. இருந்தாலும் நட்ராஜன் வந்து எனக்கு கிரிக்கெட் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நட்ராஜனோட மோட்டிவேட்டர் வந்து நட்ராஜன்கிட்ட சொல்கிறேன், நீ போய் கண்டிப்பாக சென்னையில் ஒரு கிளப்பில் சேருன்னு. அதுக்கப்புறம் நட்ராஜனும் முடிவு பண்ணுறாரு, இதுதான் என்னோடய கரியர், இதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணணும்னு. போட்டியில் அவர் ரொம்ப நல்லா செயல்பட்டதுனால டிவிஷனல் லெவலில் செலக்ட் ஆகிறாரு. அப்படியே அடுத்த லெவல் போய் ரஞ்சி ட்ராஃபி அதுக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து டிஎன்பிஎல் விளையாடி அதன் மூலமாக ஐபிஎலுக்கும் வராரு. அவனோட கேம் மேலே கவனம் செலுத்தி கடினமாக ட்ரைனிங் எடுத்ததுனால தான் இன்றைக்கி அவனோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட மோட்டிவேட்டர் ஜெயபிரகாஷ் சொல்கிறிருக்காரு. 2017 கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அவரை வந்து 7-3 crore எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2018 ஹைதராபாத் அவங்களும் அவரை 7 crore எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே அவரோட பயணம் அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு.